என்ன இதனா
இதையே தான் சொல்றீங்க. ஆமா, கடந்த 15 ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கேன். இந்த மண்டை எப்போ வெடிக்கும்னு நான் அதுக்கு தான் ஒரு அதிர்வலை கொடுக்கறேன். நீ வந்து நீ உங்க ஆர்வத்தை நான் பாராட்டறேன். மண்டை வெடிச்சு மேல போறதெல்லாம் இங்க பிரச்சனை இல்ல. ஒருவேளை போனா கூட உங்க முதல்ல துக்குறது உங்க நாலு பேர் என்ன? நாலு பேர் அண்ணே பழனிசாமி என்னன்னு விட்டுறோம். சம்பளம் கொடுக்க முதலாளி. மேல ஒரு நாடகம் நடத்தோம். மேல ஒரு நாடகம் நடத்த. அதுக்கு நாடகம்னா நடிக்க மாட்டாள் பார்த்தா பார்த்தமா? பாக்குற கால வேணாமா? கண்டிப்பா மைசெட் வேணும்ல. குண்டோட கைலாசம். இருந்தாலும் இடத்திலேயே பணி வேணும் என்றால் யாரை வணங்க வேண்டும்? Oh, God, I'm ready.
ஹலோ இசைபிஎல் நாரதர் வெங்கடேஸ்வரன் வாட்ஸ்அப் குடும்பத்தின் சார்பாகவும் இளம்பிஎல் ஜெயமாதவன் வாட்ஸ்அப் குடும்பத்தின் சார்பாகவும் அன்பனன் பழனிசாமி அண்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார். மாலை அணிவித்து பெரு மரியாதை படுத்திய எனது மரியாதைக்குரிய அருமையினார் பழனிசாமி அண்ணன் அவர்களும் மற்றும் தலத்தின் நாயகர் அன்பு சகலை இசைபிஎல் வெங்கடேசன் அவர்களுக்கும் சிறந்த நன்றி நிலை வணக்கம். அருமை ஐயா, ஆனா உனா வீரப்பன் ஐயா அவர்கள் சார்பாக மனம் இறங்கி ரூபாய் 100 நண்பர்களுக்கு விடை கௌரவப்படுத்திய ஐயா அவர்களுக்கு நன்றி நிலை வணக்கம். பெரியகோட்டை சந்த அருமையனார் முத்து அவர்கள் பலூனையும் ரூபாய் 50 நண்பர்கள் வழங்கியுள்ளார். அருமையன்னார் அவர்களுக்கும் நன்றி நன்றி நிலை வணக்கத்தை பணிவான முறையில் தெரிவித்துக் கொண்டு இருந்தாலும் உலகத்திலே விநாயகப் பெருமானை வணங்கிவிட்ட போதிலும் கூட சைவ மதம் பெரிதா வைணவ மதம் பெரிதா என்ற விவாதம் நிலவிய காலத்தை சைவ வைணவ அம்ச தொண்டரான ஹரிகர சந்தனி பணிந்துவிட்டு கழகத்துக்கான வழியை தேடலாம். நாராயணா சரணம் சொல்லி கூப்பிடுவோ சபரிமலை வாசனை வரணும் என்று அழைத்திடுவோ வரம் கொடுக்கும் ஈசனை அருளை தரும் ஆண்டவனை அன்பருக்கு மித்திரனை சிரம் தாழ்த்தி வணங்கிடுவோ ஹரிஹரசுதன் ஐயப்பனை படியேறி
கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு சிரம்நாதன் நன்றி வணக்கம் இருந்தாலும் இடத்துல ஏதேனும் சத்தம் கேட்கறத கவனிப்போம் நாராயணா ஏதோ ஒரு தூர தேசத்துல முத்துக்குமார் அன்புராஜ் மற்றும் சிற்பி உள்ளங்கள் இணைந்து பிள்ளங்குடியிருப்பை சார்ந்த அன்பு உள்ளங்கள் சரவாக ரூபாய் 101 அன்பளிப்பு சிவன் பட்டா சிவன் பட் சரி அன்பு உள்ளங்கள் விருப்பத்திற்கு கிடங்க ராஜசேகர் அருமை என்ன சார்பாக கைலாச பெருமானை சுபபெருமானை பற்றி ஒரு பாடல் ஒன்று கேட்டிருக்கிறார்கள் நம்ம உள்ளங்களுக்கு விருப்பத்திற்கு இணங்க சூடி பெருமானே அருளாளா எத்தாள் மறவாதே நினைக்கின்றே மனத்தில்லை வைத்தாய் பெண்ணை செல்வாய் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தான் உனக்கு ஆளாய் இனி அள்ளே எனலானே சுத்தமிழார் எனக்கு சிவமயமே சுத்தமிழார் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சுத்தமிழார் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை பக்தி பெருக்கில் என் ஊரும் உருள அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருள பக்தி பெருக்கில் என் ஊரும் உருள அந்த இடத்திலே சுபபெருமானையும் இடத்திலே பணிந்து விட்ட போதிலும் கூட இப்பொழுதாவது சத்தம் கேட்கின்றதா கவனிப்போம் நாராயணா
ஆளலோ சோர்மையர் ஆளம் ஆயிரம் பாடலை கூட இந்த பெண்மணிக்கு வர்ணிக்கலாம். இருந்தாலும் இரண்டு பெண்கள் சோப்பட்டாங்க, மூன்றாவது அந்த ஆண் மகன் சத்தமிடவில்லையே. வந்தியா நோட்டீஸ்ல பேரை வாச்சியா, ஒழுங்காதே வாசிக்கிறியா? என்ன நாரதர் மாமா ஜெயமாதன் மாமா, எனக்கு நீ மாமாவா இல்ல உனக்கு நான் மாமாவா? எனக்கு வேணா இவர் மாமா, எனக்கு மாமா, ஏன்னா எங்க அக்கா கட்டியிருக்காப்ல, அதனால அவரை வேணா நான் மாமாங்களா? அவர் என்ன சொல்றாப்ல? பெருமாள் பாடல் உண்டு, கண்டிப்பாக நேரம் போய் பாடுகிறேன். அன்பு விலையை கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நன்றிகளை வணக்கம் வணக்க தெரிவித்துக் கொண்டு ஏங்க சத்தம் போட மாட்டாப்ல கோமாளி? கதையின் கருவேதாங்க, அப்படி ஒரு சத்தம் போட்டா தான் என்ன பண்ணுவேன்? ஆண் மாடி சந்திப்போம். ஏன் போட மாட்டாரு? அப்படி என்ன மண்டகனம்னு கேக்குற அவருக்கு, ஏன் போடணுமா? கதையின் கருவேதானே, அப்பதானே அவரை சந்திக்க முடியும், அடுத்து வள்ளியை சந்திக்க முடியும். பெரியாளா எதுல பெரியாள இருந்தாலும் அது என்ன, அது எல்லா விஷயத்துல நீங்க அந்த விஷயத்துல வேணா ஒரு பெரியாளா இருக்கலாம். ஆனா புராணங்கள் படிச்சிருக்காரு தானே, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஏன் இதை சொல்ல வரேன்னா, படிக்கலாம். ஒருவேளை புராணம் பேச ஆசை வந்துருச்சா, நீ என்ன பண்ற? பப்புன்லாம் போடாத, ஒரு ராஜா பாட்டு போட்டுவா, சகல போடுறாருல்ல, அது மாதிரி அவரு போட. சரி சரி சரி, அப்படி கதைக்கு வந்துடும். இவரும் போட்டு வர மாறட்டும் பேசுவோம், இல்ல பொம்பளை வேஷம் போடுறீல வாழும் இந்த குயிலை பற்றி உரிமை வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம்? உலகத்திலே தாய்மை கெடுத்தபடியாக போற்றப்படக்கூடிய ஒரு விஷயம் நட்பு. மகாபாரதத்தில் துரியோதனன் கெட்டவனாக இருந்தாலும் கூட தன் நண்பன் கர்ணனுக்கு எவ்வளவு உண்மையான உறவு என்பது படித்தவர்கள் தெரியும். அந்த வகையிலே நட்பினை போற்றும் வகையிலே முருகன் பாடல் பாட்டு சொல்லி இங்கே நாரதன் நடிக்கும் அருமை மாப்பிள்ளை ஜெயமாதன் அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பு விழுது கௌரவப்படுத்திருக்காரு. நானே சிரமப்பட்டு ஒரு 5 பாட்டு பாடுறேன் அது பொருட்களே. சரி, அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நன்றிகள், வணக்கம். கட்டை கட்டு ஆடத்தான்
வாங்கிக்கொண்டு சொல்லுவேன் போட்ட சோறு நிதமும் என்ன பாரு நட்பை கூட கற்பை போல இல்லவே சோகம் விட்டு சொர்க்கம் நட்டில் ஆடம் தாளம் பட்டு பாடம் வானம் பாடி நான் தான் பட்டு புயல் மனசுக்குள்ள பாட்டும் என்றும் பஞ்சம் இல்ல பாடம் தான் தமிழை கட்டி துள்ளி கட்டு தவளை விட்டு கச்சை கட்டை பாடத்தார் எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ தெப்பத்திலே எல்லாரும் நேரத்திலே உல்லாச இன்பத்திலே கட்டுக்குயில் மனசுக்குள்ள பாட்டு என்றும் பஞ்சம் இல்ல பாடத்தார் தமிழை கட்டி துள்ளி கட்டு தவளை விட்டு கச்சை கட்டு பாடத்தார் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது தந்தையில் கோவில் வந்தார் தன்மைகளால் நடக்குது தந்தையில் கோவில் வந்தார் தன்மைகளால் நடக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது தந்தையில் கோவில் வந்தார் தன்மைகளால் நடக்குது என்பதை பார்த்துவிட்டு சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திப்போம் நாராயணா.